ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெட்ரோலை வச்சு ஒட்ட முடியுமா அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன், நானே யோசிச்சதில்ல. ஆனால் இன்றைக்கி அதை வச்சு ஒட்ட முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பெட்ரோல் என்ன பண்ணுவோம், ஒன்று வண்டிக்கு ஊற்றுவோம், இல்லைன்னா ஏதாவது லைட்டாக கொஞ்சோண்டு ஊற்றி தீ பற்ற வைப்போம். பட் வேறு மாதிரி நம்ம எதுவுமே யோசனை பண்ண மாட்டோம். ஏன்னா பெட்ரோல்போது அதை வந்து ரொம்ப ஹெவியும் கூட, அதனால் அந்த வேறு எதுவுமே நம்ம யோசனை பண்ண மாட்டோம். இன்றைக்கி வந்து பெட்ரோலை வச்சு கம் செஞ்சு அதை வந்து எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கம் செய்கிறதுக்காக தெர்மாகோல் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து இந்த மூணு பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இது இருக்கட்டும். இதுக்கடுத்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸில் இப்போ நான் வந்து பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பெட்ரோலை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். பெட்ரோல் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதில் வந்து வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணல, வெறும் பெட்ரோல் மட்டும்தான் நான் இதில் வந்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த பெட்ரோல் இனி இருக்கட்டும். இனி இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தெர்மாகோல். இந்த தெர்மாகோலை வந்து நான் அதில் அப்படியே உள்ளே டிப் பண்ணுறேன். அது என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பாருங்க, அப்படியே கீழே கரைஞ்சி கரைஞ்சி போகுது. இப்போ இது பாருங்கள், 5 நிமிஷத்தில் இவ்வளோ கம் கிடச்சிருச்சு. நம்ம இவ்வளோ பெட்ரோல் தான் ஊற்றணும், அதில் கொஞ்சம் கம்மியாகி இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த கம்மு எப்படி ஒட்டுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டாக 2 ப்ளைவுட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த 2 ப்ளைவுட்டில் தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், அப்படியே பிசின் மாதிரி இருக்குது. இந்த கம் எடுக்கும்போது பாருங்கள், நல்லா நைஸாக அப்படியே அந்த தெர்மாகோல் ஃபுல்லாக அழிஞ்சு அப்படியே பிசு பிசுன்னு இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற கம் மாதிரியே இருக்குது. ஓகே, இது இப்போது செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்தா தான் இதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியும். ஓகே, இதை வந்து நான் இப்போது இந்த ப்ளைவுட்டை வச்சு ஒட்டுறேன், ஒட்டிட்டேன். கொஞ்ச நேரம் இதை பார்க்கலாம், இது என்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு, ஒட்டுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா கம்மு ஒட்டுற மாதிரியே தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே நல்லா கம்மோட டைப்பில் அது அப்படியே வந்துருச்சு. இது நீ கொஞ்சம் நேரம் கூட பார்க்கலாம், இது எப்படி ஒட்டுதுன்னு. இது இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு, கீழே வரல. இதை வந்து இப்போது எடுத்து பார்க்குறேன், வரமாட்டேங்குது. வரல வரல வரல. நான் வந்து சும்மா சொல்லுங்க, நிஜமாலுமே தான் சொல்கிறேன். இது வந்து பிரிக்க முடியல பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப நல்லா ஒட்டிருச்சு, அந்த பசை வந்து நல்லா ஒட்டிருச்சு. நிஜமாலுமே தான் இது வந்து பிரிக்கவே முடியல, ரொம்ப அப்படியே ஒட்டிருச்சு.
இது நான் வந்து கொஞ்சம் நிறைய கம் போட்டனால இந்த சைடு இருக்குது. அப்படி இல்லைனாலுமே இது வந்து நல்லா ஒட்டும், இது வந்து சூப்பரான க்ளூ. ஆனால் இது வந்து காயறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், நம்ம உடனே காயும்லாம் நினைக்கக்கூடாது. பெட்ரோலுக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரிக்கவே முடியல. நம்ம அந்த அதாவது ஃப்ளக்ஸு கம் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அதோட லெவலில் இருக்குது இது வந்து. ஏன்னா இது அதுவும் இதே மாதிரி தான், ஒட்டுனா பிரிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஓகே, நம்ம பிளைவுட்டில் ஒட்டி பார்த்தாச்சு, இப்போ வந்து இந்த பிவிசி பைப்பில் வந்து ஒட்டி பார்க்கலாம். இதில் எப்படி ஒட்டுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து லைட்டாக தேய்ச்சா போதும், ஏன்னா அதுலேயே நான் ஜாஸ்தியாக போட்டுட்டேன். அதனால் இதில் வந்து லைட்டாக மட்டும் நம்ம தேய்ச்சி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ பிவிசிலேயும் கம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போது எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதை நல்லா பிரித்து பார்க்கலாம். இது அந்தளவுக்கு ஒட்டலை, ஆனாலும் லைட்டாக ஒட்டிருந்துச்சு. ஒரு வேளை இனியும் கொஞ்சம் கூட காயணுமான்னு தெரியலை. இப்போது நம்ம பிவிசியில் செக் பண்ணதில் இது வந்து ஒட்டலை. இது பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு, பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பிவிசிக்கு செட் ஆகாது, அதனால் நம்ம இந்த கம் வந்து பிவிசிக்கு ஒட்ட வேண்டாம். ஆனால் பிளைவுட்லேயும் வுட்லேயும் நல்லா ஒட்டிருச்சு, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. பிவிசிக்கு இந்த கம் வேண்டாம், ஓகேவா? அதனால் நம்ம பிளைவுட்டு வுட்டு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே கம்மு தான் யூஸ் பண்ணணும்ல சொல்ல வரலங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்காக தான். இதை விட நிறைய கம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறைய கடைகளையும் இருக்குது, அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ண. இருந்தாலும் இது ஒரு இந்த மாதிரி பெட்ரோல்லிருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கம் செய்யலாம் அப்படின்னா அதுவும் முடியுங்க. அது நம்ம பிளைவுட்ல செக் பண்ணி பார்த்தோம், அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் பிவிசியில் வந்து இந்த கம் செட் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ கீழே போய் நீங்கள் ஒரு லைக்கோ ஒரு ஷேரோ இல்லை உங்கள் மனசில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.